நல்லா ஜலம் கொட்டுறது. அந்த மாதிரி நேரத்தில் என்னாச்சுன்னார், ஐசிஐ கோணி கருணா ஸ்ரீபதி சக்தி ரூபதரி கங்கே, ஐசிஐ கோணி கருணா ஸ்ரீபதி சக்தி ரூபதரி கங்கே, பிரகட ஹோ உனி தோன வராதே, பிரகட ஹோ உனி தோன வராதே, தே தேசாலாபே, பிரகட ஹோ உனி தோன வராதே, தே தேசாலாபே, ஐசிஐ கோணி கருணா ஸ்ரீபதி சக்தி ரூபதரி பக்தர்கள் கூப்பிட்டாலே ஓடி வரக்கூடிய கிருஷ்ணன் தன் தங்க கூப்பிட்டா வராத இருப்பாரா? ஸ்ரீபதியான பகவான் ஒரு ஸ்திரீ ரூபம் எடுத்துட்டாராம். ஏன்னா கவலையா யாராவது இருக்கிறச்சா ஆறுதல் சொல்லக்கூடியது அப்படிங்கிறது பெண்ணால தான் முடியும். அவர்களை போல ஒரு காருண்யம், அந்த வாத்சல்யம் அப்படிங்கறதெல்லாம் சட்டுன்னு மற்றவாளுக்கு வந்துடாது. அதனால பகவானே என்ன பண்றார், இந்த மாதிரி நேரத்துல ஒரு ஸ்திரீ ரூபம் எடுத்துக்கிறாராம். ஸ்திரீ ரூபம் எடுத்துட்டு சுபத்ரேட்ட வந்தார், கையில ஒரு அமிர்த கலசத்தோட வந்தாராம். கதறின் இருக்கா சுபத்ர, அப்போ அந்த சுபத்ரைய அப்படி அணைச்சுட்டாளா அந்த அம்மா, யாருமா நீங்க, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேள், நீங்க குரல் கொடுத்ததை பாக்குறச்ச இங்க ஏதோ ஒரு ஆபத்து நிகழ்ந்திருக்குங்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சதுன்னா சொல்றா, வாஸ்தவம் தான், என்னோட பேரு சுபத்ரை, என்னுடைய பிள்ளை அபிமன்யு உயிரில்லாது இருக்கா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அழறாளாம். கவலை வேண்டாம், அதற்காகத்தான் கையில அமிர்த கலசத்தோட வந்திருக்கேன்னார். அமிர்த கலச ஹஸ்தாயன்னு சொல்றோம் இல்லையா, அவரே தானே தன்வந்திரி. அப்போ அமிர்த கலசத்தோட வந்திருக்கேன், நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய வலது கைய இந்த அமிர்த கலசத்துல நினைச்சு அந்த கையால உங்க பிள்ளைய தொடுங்கோ, சரியா போயிடும் அப்படிங்க. உடனே சுபத்ரை தாமதிக்காமல் என்ன பண்ணா, தன்னுடைய கையை கிருஷ்ணா பிரபோ காருண்ய சிந்தோன்னு பிரார்த்தனை பண்ணி அந்த அமிர்த கலசத்தில் அப்படி நினைச்சு அந்த கையால் அப்படி அபிமன்யுவை தொட்டாலோ இல்லையோ, உடனே அப்படி வீரத்தோடு எழுந்து உட்கார்ந்தானா அபிமன்யு.